உலகம் முழுவதும் கொரோனா இரண்டாம் அலை கட்டுக்கடங்காமல் பரவி வருகின்றன. உலக நாடுகள் கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளன. இதேபோல் இந்தியாவிலும் கடுமையான கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சீனாவில் 2019 முதன் முதலில் கண்டறியப்பட்ட கொரோனா வைரஸ் தொற்று உலகம் முழுவதும் பரவி பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த கொடிய வைரஸ் சீனாவிலிருந்து பரவ தொடங்கியதாக உலக நாடுகள் நம்புகின்றன. சீனாவில் கடந்த சில மாதங்களாக 20 குறைவாகவே கொரோனா தொற்று வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொரோனாவை பரப்பிவிட்ட சீனா தற்போது இயல்பாகவே உள்ளது. ஆனால் உலக நாடுகள் கடுமையாக சிக்கி தவித்து வருகின்றன. பல்லாயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகள் பொருளாதாரத்தில் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. கொரோனா முதல் அலையில் சிக்கி தவித்த உலக நாடுகள் பொருளாதாரத்தில் பின்தங்கின. கொரோனாவின் தாக்கம் குறைந்து பொருளாதாரத்தில் வளர்ச்சி கண்ட உலக நாடுகள் மீண்டும் பொருளாதாரத்தில் சரிவை சந்தித்துள்ளன. தற்போது உலகம் முழுவதும் 2 மற்றும் 3 தீவிரமடைந்துள்ளது. இந்தியாவில் 2 தாக்கம் கட்டுக்கடங்காமல் இருக்கும் நிலையில் 3 சந்திக்க வேண்டியிருக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. கொரோனா முதல் அலை 5 நீடித்த நிலையில் தற்போது 2 தாக்கம் எத்தனை மாதங்கள் நீடிக்குமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது.